கோடி உள்ள வச்சிருக்கிறான். மோடி அவர்கள் வந்து போன எலெக்ஷன்ல சொன்னாங்க 15 லட்சம் தர்றேன்னு. நான் 15 லட்சத்தை நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் தர வேண்டாம், இப்ப பிடிச்சிங்கல்ல 170 கோடி 100 கோடி இதை மட்டும் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போங்க, எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போட்டு போறோம். அரசியல் கூட்டம்னாலே பொதுவா பெண்கள் யாரும் வர்றதில்ல, ஏன்னா இப்ப எல்லார் தலைமையிலையும் வீடு இருக்கும், எல்லார் தலைமையிலையும் வீடு இருக்குல்ல, நான் பாத்துட்டு இருக்கிறேன். உங்க தலைமையில இருக்க வீட்டுல போய் அப்பா சாப்பாடு எடுத்து வைக்கணும், பிள்ளைக்கு சாப்பாடு போடணும், சாதத்துக்கு தண்ணி ஊத்தி வைக்கணும், காலையில ஆக்கின அரிசி கெட்டு போயிடும், ரேஷன் கடையில வாங்கியிருக்கோம், என்னத்தையோ போட்டு அனுப்பியிருப்பான், அப்படிங்கிற மனசுக்குள்ள உட்காந்துருக்குறீங்க. அம்மா அந்த உட்காந்துருக்குறீங்க, நீங்க இருக்கிறீங்க. 40 வயசு கடந்துட்டு எல்லாரும் என்ன யோசிக்கிறோம் சொல்ல முடியுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களா நல்லா இருந்துச்சு, இனிமே என்ன தேரப்போகுது? அப்படித்தானையா, அப்படித்தானையா, எங்க தேரப்போகுது? இதில் இனிமே எதையாவது திருத்த முடியுமா, நாய்வாளை நிறுத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நாம நினைச்சா முடியும். நாமளே என்னவா மாத்திட்டாங்கன்னா, திருடன் கூட ஒரு கொலகாரனோட சேர்ந்து நம்மளை ஜெயில போட்டா 10 நாள் இருந்தா அவன் கொலை செஞ்சது சரின்னு சொல்ல வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலைய கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. நாமளே நம்ம பிள்ளைய பார்த்து, எப்பா ஒரு ஒரு சர்டிபிகேட் பத்து சர்டிபிகேட் வாங்கணும், ஒரு ரேஷன் கார்டை வாங்கணும்னா போய் அந்த ஆளை பார்த்தா 100 500 கொடுத்து எப்படியாவது சாமத்தியமா வாங்கிக்குவான்னு சொல்லி விடுறோமா இல்லையா? அது சாமத்தியமா திருட்டுத்தனமா? திருட்டுத்தனம். திருட்டுத்தனத்தை சாமத்தியம் சொல்ல வச்சது இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சி. நம்ம எல்லாரையும் நம்ம வீட்டுல மிந்திலாம் இருந்திருக்கோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஸ்கூலுக்கு போறதுன்னா ஒரு பச்சை கலர் பாவடை வெள்ளை கலர் சட்டை இருந்தா போதும், ஒரு பையி தோல் பையி புஸ்தம் ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முந்தின நாள் 2-3 புஸ்தம் வாங்குறதோட கிளம்பி போனா முடிஞ்சுது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதுக்கு கையில காதல் இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு என்னத்தை வாங்கி எப்படி யூனிஃபார்ம போட்டு கொண்டு, இத்தனைக்கும் யூனிஃபார்ம் ஃப்ரீயா, செருப்பு ஃப்ரீயா, கணினி வரைக்கும் நாங்க இலவசமா கொடுக்குறோம்னு கொடுக்குற கணினியிலயே நாங்க திறந்த உடனே பார்க்க கூடாத முகத்தையும் பார்க்கணும். A1 குற்றவாளின்னு இந்த தமிழக குற்றவாளி பட்டியல அறிவிச்ச ஒருத்தர் முகத்தத்தை கம்ப்யூட்டர் திறந்த உடனே பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை என்னத்தை படிக்கும்? குற்றவாளியா எப்படி இருக்கிறதுன்னு படிக்கும்? ஸ்கூலுக்கு போறதுக்கே இவ்வளவு எளிமையா போயிட்டு இருந்தேன். நான் வந்து படிச்சு முடிச்சு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துல எங்களை இப்படி குப்பையா ஆக்கிட்டீங்களேயா? மீதி குடிக்க தண்ணி வேணும்னா ஒரு ஊருக்கு போறோம்னா பையில 2 துணிமணி செத்தை தூக்கி வச்சுட்டு கிளம்பி போவோம். எங்க வேணாலும் போய் தண்ணி வாங்கி கொடுக்க முடியும், கொடுக்க முடியுங்களா? இன்னைக்கு எங்க கிளம்புனாலும் கையில ஒரு மினரல் வாட்டர் தேனை தூக்கிட்டு போறோம். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் எனக்கு அம்மா படம் போட்டு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில கொடுக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். வெளியே 20 ரூபாய் இவன் 10 ரூபாய்க்கு இலவசமா கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறானே. இலவசமா கொடுக்க வேண்டிய தண்ணிய 10 ரூபாய்க்கு இவனை வாங்க வச்சிருக்கிறானேன்னு கோபப்பட விடாம நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இதுதான் நம்ம இருக்கிற இன்னைக்கு சிக்கல், அரசியல் சிக்கல் தான். யாரு முதலமைச்சர் ஆகிறாங்க, யாரு மந்திரி ஆகிறாங்கிறது இல்லைங்க. நான் நினைச்ச படிப்பு எனக்கு கிடைக்குதா? நான் குடிக்க நினைச்ச தண்ணி எனக்கு கிடைக்குதா? நான் வாழ நினைக்கிற மண் எனக்கு இருக்கான்? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா? இல்லாம தானே தூத்துக்குடியில 99 நாள் உட்காந்து மல்லாடிச்சு கிராம ஜனம் பூரா. அப்படி இருந்த அந்த குலசாமியை பெண்ணுங்களை வச்சு கும்பிட்டு இருந்த காலம் போய் நேற்று என்ன செய்தி? 11 வயசு பொண்ண 7 பேர் வச்சு 17 மாசமா 17 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறாங்க, அந்த பிள்ளைய பாழாக்கி இருக்கிறாங்க. அப்ப ஒரு பொண்ணை எப்படி, அதுல 65 வயசு ஆம்பளையில இருந்து 23 வயசு பொண்ணு பையன் வரைக்கும் அடக்கம். அப்போ கேள்வி யோசனையா இருக்கு. நான் என் புள்ள வயசுக்கு வந்துட்டா மஞ்சள் தண்ணி ஊத்தணும், தாவணி ஓட்டம், மாலை ஓட்டம், ஊரை கூட்டம், முயடிச்சோம். ஆனா என் பையனுக்கு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டமா? இந்த சினிமால 3 வயசுல ப்ரீகேஜில உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளைய இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. என்னன்னா அந்த புள்ள ஒரு புள்ள லெட்டர் கொடுத்து நான் லவ் பண்றேன்னு லெட்டர் கொடுக்குது. அதுக்கு காதல்னாலும் என்னன்னு தெரியாது, இந்த கடிதம்னாலும் என்னன்னு தெரியாது. அன்னைக்கெல்லாம் குழந்தையா இருந்து கோழி குண்டும் 5 கண்ணும் தூக்கி போட்டு விளாண்ட என் பருவம் என் பிள்ளைக்கு நாளைக்கு கிடைக்குமா?
இன்னைக்கு கள்ள மிட்டாய் பேசுறோம், இன்னைக்கு கள்ள மிட்டாய் எந்த பிள்ளையாவது வாங்குறோமா, வாங்கி சாப்பிடறதுக்கு காத்துட்டு இருக்கா. நாங்க எப்ப கோவில்பட்டி கடந்து போனாலும் இந்த கள்ள மிட்டாய் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஏன் மண் சார்ந்த விஷயத்த பொண்ணு இந்த மண்ணுல விளையிற கரிசக்காட்டுல விளையிற கடலையும் என் பண மரத்துல இருந்த இருக்கிற கருப்பட்டியும் சேர்ந்து எனக்கு ஒரு பண்டமா கிடைச்சிச்சு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பயணத்திலையும் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டா உங்களோட பசி சக்தி இழந்த சக்தி எல்லாம் மீண்டு கிடைக்கும். எத்தனை பேருக்கு அது தெரியுது? இல்ல, நாம ஆனா வேற ஒரு சாப்பாட்டுக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கிறோம். அரசியலு, ஆனா இதையெல்லாம் காப்பாத்தணும், கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள்கிட்ட இவங்க அவ்வளவு காலமும் இன்னும் சின்னத்தை காமிச்சே நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். நானு சாலைய ஏதோ எதுக்குறாங்க, ஏதோ எதுக்குறாங்க இல்ல, இன்னைக்கு நேத்து பிடிச்சிருக்கிறாங்க. அருப்புக்கோட்டையில ஒருத்தர் வீட்டுல மட்டும் 170 கோடி பிடிச்சிருக்கிறாங்க, 100 கிலோ தங்கம் எடுத்திருக்கிறாங்க. எங்கிருந்து வந்தது? தமிழ்நாடு பூரா ரோடு போடுறதுக்காக வந்த கான்ட்ராக்ட்ல கிடத்த காசான். ஏன் என் ரோடு மேடு பள்ளமா கிடக்கு? காமராஜர் காலத்துல ஆளுங்களே கிடையாதுங்க, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைகளும் நான் பிடியரிசி கொடுக்குறேன்னு வந்தாங்க. பிடியரிசியும் ஒவ்வொருத்தரும் அவங்க தோட்டத்துல விளையிற காய்கறியும் கொடுத்து அந்த சோறை ஆக்கி போட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு தமிழ்நாட்டு ஆண்கள் எல்லாம் மண்வெட்டிய தூக்கிட்டு போய் போட்ட சாலைகளோட தரத்தை நீங்க பாருங்க. இன்னைக்கு ராத்திரி வேக வேகமா விரிக்கிற தாச்சாலைகளோட தரத்தை நீங்க பாக்கணும். அப்ப சாலைகளை கொடுக்க 100 ரூபா கொடுக்கறதுன்னா 60 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு 40 ரூபாயில சாலை போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு அவன் 170 கோடி உள்ள வச்சிருக்கிறான். மோடி அவர்கள் வந்து போன எலெக்ஷன்ல சொன்னாங்க 15 லட்சம் தர்றேன்னு. நான் 15 லட்சத்தை நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் தர வேண்டாம். இப்ப பிடிச்சிக்கல 170 கோடி 100 கோடி இதை மட்டும் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போங்க, எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போட்டு போறோம் இல்லைங்களா. இப்படியோ கள்ள நோட்டுகளையும் கள்ள பணத்தையும் சுவிஸ் பேங்க்ல இருக்கிறதையும் நாங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தந்துருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு போன வாரத்துல செய்தி வருது, சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணம் 2 மடங்கு ஆயிடுச்சான். மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் 2 மடங்கு ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல விஜயபாஸ்கர் வீட்டுல ஏகப்பட்ட லட்சம் பிடிக்கிறாங்க, கோடிகள் பிடிக்கிறாங்க. இப்ப நம்ம இப்ப அடுத்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலே போன எலெக்ஷன்ல நீங்க எவ்வளவு வாங்கினீங்க ஓட்டுக்கு? 500 ரூபா வாங்கிருப்பீங்களா அதிகபட்சம்? 500 ரூபா 5 வருஷத்துக்கு 500 ரூபா தாராளமா வச்சு கணக்கு பாருங்க. 5 வருஷம் அவன் ஆட்சியில இருக்கிறதுக்கு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 35 பைசா கூட வராதுங்க, 35 பைசா கூட வராது. அதை வாங்கி வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? பிச்சைக்காரன் கூட நீங்க இன்னைக்கு 1 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான். இது எல்லாம் மாறணும். முதல் நாம நேர்மையானவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். தேர்தலை ஓட்டுக்கு காசு வாங்கி சந்திக்காதீங்க. யாரு எனக்கு செயல்படுவார்கள், எந்த முதலமைச்சர் வந்தால் எனக்கான திட்டம் நிறைவேறும் என்று யோசியுங்க.